மௌன ராகம், மௌன ராகம் இன்றைக்கான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா, காதம்பரி வந்து எப்படி இந்த ராகவோட அம்மா பிரச்சனையிலேருந்து மீள்றது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்லாம் வச்சு அவங்க கன்சல்ட் பண்ணுறது இதெல்லாம் போனது. இதெல்லாம் வந்து கார்த்திக் பார்த்துட்டு, கார்த்திக் வந்து நக்கலாக பேசக்கூடிய சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக் வந்து சக்தி வந்து அவாய்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சக்தியும் மல்லிகாவும் ரொம்ப ஹாப்பியாக அந்த பணம் வந்ததை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நகர்வு போயிருக்கு. இன்றைக்கான எபிசோடு ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த தட்சணை, குரு தட்சணை கொடுத்தாங்களே அந்த காசை வந்து சக்தின்றாங்க. ஐயோ, 6000 ரூபா இருக்குமா, இதுக்கப்புறம் ஃபீஸ் வேறு வரும்ல அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இதுவே ஃபீஸ் தான், ஃபீஸ் 2000 ரூபா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு வந்து 6000 ரூபா இருக்குது, நம்ம என்னனாலும் பண்ணலாம்னோடனே, இந்த 6000 ரூபா ஒரு நாளில் வந்து இது கிடையாது, இதைத்தான் நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சுக்கணும், இனிமேல் நீ நடந்து போக வேண்டியில, வேனில் போகலாம், குட்டி பாப்பாவுக்கு வந்து என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து மல்லிகா பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து கார்த்திக் வந்து பார்த்துட்டு அப்படியே யோசிப்பார். இடையில் அப்படி காதம்பரி சொல்கிறெல்லாம் வரும், ஒரு 5 லேக்ஸ் போட்டு விடுங்க கார்த்திக், கார் கொடுக்குறீங்களா, நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறலாம் வரும். இதை மாதிரி ஒரு மணி நேரத்தில் அவங்க செலவு பண்ணுற காசை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் வந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், இது கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு கார்த்திக் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து சக்தி இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப, இன்னும் 30 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டா அப்போ வந்து 60000 ரூபா வரும், நம்ம பாதி வந்து நம்ம மாமாவுக்கு அனுப்பலாம், இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா, முரளி மற்றும் நந்தினி உட்காந்துருக்காங்க, நம்ம சக்தி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே குடிக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கா. அப்படின்னா, ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு வேலை வந்துருச்சு, எங்கள் அம்மா வந்து இப்போ பாட்டு டீச்சர் ஆகிட்டாங்க, இனிமேல் வந்து எங்கள் அம்மா கையில் காசு வரும், சந்தோஷமாக இருப்பாங்க, நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னோடனே, அப்போ நாங்கள் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு முரளி கேட்குறோம். ஆ, அதையும் வாங்கிக்குவேன், ஆனால் அம்மாவும் வந்து வாங்கி தர முடியலன்னு தானே வருத்தப்பட்டாங்க, இப்போ அதெல்லாம் போயிடுச்சுல, இனிமேல் வந்து நான் ஸ்கூலுக்கெலாம் வந்து வேன்லேயே போவனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி குட்டி பாப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, பூ பறிச்சுட்டு வரியா அப்படின்ட்டு நந்தினி சொல்கிறாங்க. பூ பறிக்கிறக்கா ஓடுவாங்க, கூட எடுத்துகிட்டு போ அப்படின்னோடனே கூட எடுத்துகிட்டு அவங்க ஓடுறாங்க. அப்போ வந்து கார்த்திக் வந்து வந்து நிமிடம், சக்தி என் கூட பேச மாட்டியா அப்படின்னோடனே, நான் தான் உங்களை சொல்லிட்டேனே, நீங்கள் எனக்கு அப்பாவே கிடையாது, நான் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிறப்ப, இல்லை அது நீ அது கோவத்தில் தான் சொன்னேன், எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, கோவத்திலலாம் இல்லை, நீங்கள் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, எங்கள் அம்மா வந்து அழுக வைக்கிறீங்க, எங்கள் அம்மா வந்து சந்தோஷமாக இல்லை, அதனால் வந்து வேணாம், நீங்கள் எதுவும் சொல்கிற எல்லாம் செய்கிறே கிடையாது, நீங்கள் எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா மட்டும் போதும், அம்மா என்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, எந்த ஒரு சூழ்நிலைனாலும் எங்கள் அம்மா வந்து முடியும்னா முடியும்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசுகிற கிடையாது, நான் உங்கள் கூட பேச விரும்பலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிடுவாங்க. நீ பேசாமல் இருக்கிற என்னால் முடியல கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்டே கார்த்திக்லாம் என்னென்னமோ சொல்லி பார்ப்பாரு. அதெல்லாம் சக்தி கேட்குற மனநிலையில இல்லை, பேசாதப்பா, போ 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 போ, முடியாதுன்னு நீ முதலே சொல்லியிருந்தா எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டல அப்படிங்கிற மாதிரி அவங்க தோர்நிலை பேசிட்டு கிளம்பிடுறாங்க சக்தி. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் அதை ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, காதம்பரியும் ருக்மணியும் உட்காந்து வக்கீல் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இதை மாதிரி ராகவோட அம்மா வந்து இதை மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க கோர்ட்டுக்கு போகிறேங்கிறது சும்மா மிரட்டுறக்கு தான், கோர்ட்டுக்கே போனாலும் அவங்க என்ன எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை நம்ம ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் இது பண்ணிட்டுருப்பார். இந்த டயத்தில் வந்து கார்த்திக் வந்து பின்னாடி நின்று என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டுப்பார். கார்த்திக் இவங்க கவனிச்சிருவாங்க, ஒருவேளை எல்லாத்தையும் கேட்டுப்பாரோ அப்படின்னோடனே, இல்லை மம்மி கம்மன்று அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காதம்பரி சொல்லுவாங்க. அப்புறம் வக்கீல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், எடுத்தோன்னே நம்ம போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி இது பண்ணோம்னா அவங்கள அடக்கலாம், ஆனால் பிரச்சனை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும், பிரச்சனை யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து முடிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன மூமெண்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அடுத்து என்ன பேசினாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து என்ன உங்கள் போலீஸுங்கள் வந்துட்டு போகிறாரு, என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஒரு ரிலேஷன் பார்த்துட்டு வருவாங்க, டாடி வேறு இல்லை, எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வரக்கா போகிறாங்க அப்படின்னு. ஓ அப்படியா, இல்லை ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன், ஸ்ருதி பற்றிலாம் ஏதோ பேசுனீங்களே அப்படின்னு, ஸ்ருதி எப்படி இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, நீ சொல்கிறது எல்லாத்தையும் வந்து நான் வந்து எதுவும் கேட்காமல் இருக்கேன், நீ பண்ணுறக்கெல்லாம் எதுவும் பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மூவார். காதம்பரியும் ருக்மணி ஒரு மாதிரி டென்ஷன் ஆவாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோட் நகர்வு வந்து பார்த்திங்கன்னா, காதம்பரிக்கு வந்து அப்படியே ப்ரெஷர் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் வந்து ஸ்ருதி மேட்ருங்கிறப்ப இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊகம், இல்லை ஒரு வேளை இதுதான் அவர் கூட தெரிஞ்சிருக்கலாம், அது கதையோட நகர்வில் தான் நமக்கு வந்து தெரியும். ஆனால் கார்த்திக்கும் டிஎன்ஏ ஒரு ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருக்காருல, ஸோ அதனால் வந்து அவரோட மூமெண்ட் ஒரு பக்கம் இருக்குது. இந்த சைடு காதம்பரி வந்து ஒரு ப்ரெஷர்லேயே போயிட்டுருக்காங்க, ஆஹா அடுத்து ராகவோட அம்மா என்ன பண்ண போகிறாங்களோ எதுன்ட்டு. இப்போ இவங்க பாட்டு கிளாஸ் எடுக்க போகிற விஷயத்தை வந்து ஸ்ருதி வந்து
சொல்லுவாங்க இங்கே சொல்லிவிட்டு அதை வேற கடுப்பாவாங்க இவங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த சீக்வன்ஸ் வந்து இன்னும் வரல. கண்டிப்பாக மல்லிகாவோட பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப காதம்பரி வந்து தையத்தக்கான காதம்பரி ருக்மணி குதிப்பாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல மல்லிகா கண்டிப்பாக போல்டாக வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ இனிமேல் ஆட்டம் வந்து மௌன ராகத்தில் சூடு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.